ஆண்டவரும் ரச்சகரமாக இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்படிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ நியூ டே ஹோப் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவாய் லூயா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை வெளிப்படுகிறத பார்க்கிறோம் இது யாருக்கு சொல்லப்படுகிறது யாரால சொல்லப்படுகிறது என்று பார்த்தோமானால் எசைக்கிய ராஜா மரண படுக்கையில் இருக்கிறார் மரணத்திற்கு ஏதுவான வியாதி அவர் இன்னும் மறித்து போக வேண்டிய கடைசி சூழ்நிலை இப்படியப்பட்ட நாட்களில் இயேசையா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் நீ எசேக்கியாவுக்கு போய் சொல்லி காரியங்களை ஒழுங்கு செய்து விட வேண்டும் நீ மறிக்க போகிறாய் என்று சொல்லி தான் இந்த வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஆண்டுபுரத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசந்தம் கூட வாசிக்க கேட்போம் அப்பொழுது எசக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்க இங்கே இயசையா தீர்க்க தரிசி மூலமாக வார்த்தை வருகிறது உன் காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி ஆனால் இந்த இசைக்கியா இயசையாக்கலையோ ஐயோ நீங்கள் எதாவது செய்யுங்க ஏதாவது காண்டகளை கேளுங்க அப்படி சொல்லாமல் அவன் சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்க இசைக்கியா அவருக்கு சோர்ஸ் ஆண்டவர் தான் என் வாழ்க்கைக்கு இன்னொரு மறு வாழ்க்கை கொடுக்க ஆண்டவர் தான் முடியும் ஆண்டவரையே தன்னுடைய ஆதாரமாக கொண்டிருந்தனால் அவர் கர்த்தரை நோக்கி அப்பதான் விண்ணப்பம் பண்றார் எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்றாரு தெரியுங்களா அதே ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசந்த கூட வாசிக்க கேட்போம் ஆ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் இசைக்கியா மிகவும் அழுதான் ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேன்ப்பா நான் செய்த காரணம்லாம் மன உத்தமமாக செஞ்ச ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே என்னுடைய வாழ்க்கை முடின்னு சொன்ன எப்படி ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர்களை விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் நான் யோசிக்கிறேன் அவருடைய நீதினாலையோ அவர் மன உத்துமத்தினாலேயோ ஒருவேளை அந்த காரியத்தினால ஆண்டவர் அவருக்கு ஆய்ச்சல் ஆட்கள் பெருக பண்ணினாரோ இல்லை தெரியல ஆனால் இங்கே சொல்லப்படி மிகவும் அழுதான் பிள்ளையே உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் தான் மண் ஆண்டவர் உலகம் மனுஷர்கள் நம்ம கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நம்ம கண்ணீரை பார்த்து ஒருவேளை பல விதம்னா பரிகசித்து பேசுவாங்க இது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் நம்ம கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவன் மிகவும் அழுதானா அப்போ தான் மறுபடியும் கத்தர வார்த்தை ஏசையாக்கு உண்டாகி நீ இசைக்கு அப்பைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டர் பதினைந்து வருஷத்துக்கும் ஆயுச நாட்களோடு நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொன்னார் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை குணமாக்குவேன் இதை பார்த்து கொண்டுகிற பிள்ளையே இந்த கால வழியில் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை எந்த காரியத்தில் அழுகையோடு இருக்கிறீங்க தெரியல எந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கீங்க தெரியல எந்த காரியத்தில் அவ்வளோதானா அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்க தெரியல எந்த ஆசீர்வாதம் குறைவுனால நீங்கள் ஒரு சோர்ந்து போயிருக்கீங்க தெரியல எந்த காரியத்தினால நீங்கள் உடஞ்சி போய் போயிருக்குங்க தெரியல ஒரு அழுது அழுது சோர்ந்து போய் இனி அழக்கூட பெலன் இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம் இன்றைக்கி யார் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்ட அன்னைக்கு இசைக்கையாகவே குணமாக்கின ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் குணமாக்கி உங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க உண்மையில் இருக்கிற தைரியமாக இருங்க கண்களை முடி சோமெல்லாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி மொய் துதிக்கிறோம் சோத்துனப்பா ஆ கர்த்தாவே என்று இசைக்கியா உம்மை நோக்கி விண்ணப்ப பண்ணி அழுதபோது அந்த ஒரே இசைக்கியாவின் கண்ணீரை கண்ட இந்நாண்டவர் இந்த கால வழியில் கூட யாரெல்லாம் கண்ணீரோடு அன்றை ஒரே கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ இன்றைக்கு அவர்களை குணமாக்குவீராக அவர்களை விடுவிப்பீராக அவர்லேயும் பாதுகாத்துக்கொள்வீராக அவர்லையும் ஆசீர்வதிப்பீராக நன்மையான காரியங்களை வர பண்ண நாங்கள் சபிக்கிறோம் எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்குறங்கப்பா பதில் கொடுங்கப்பா அந்த ஒரு இசைக்காக பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்த கருத்தர் ஒருவேளை வியாதியில மரண பார்க்கடையில் இதை பார்த்து கொண்டு இருப்பானா கேட்டுக்கொண்டிருப்பானா இவர்களையும் இப்போது குணமாக்கு வீராக நினச்சோம்றப்பா நீங்க அப்படி செய்றீங்க காஷ் சோத்திரம் எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இந்த நாள் முழுத கரம்பிடித்த நடத்த எல்லா திமுக வழிக்கு காத்தலும் ஏசு விண்முலட்சம்கிளம்பிதாவே ஆமே அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டாரு கண்ணீரை பார்த்துட்டாரு தைரியமாக போங்க கார்பாஸு